வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய வித்தியாசமான ஜோட முறைகளை சொல்லிட்டு வரேன் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றேன் நிறையா எங்களுடைய சேனல் பார்த்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி நிறையா ஜோடத்தை பற்றி நிறையா பேசியாச்சு வித்தியாசமான பரிகாரத்தை பேசியாச்சு இந்த ராகு கேதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்போ ராகு கேது லக்னத்தில் இருக்குது ரெண்டு எட்டில் இருக்குது ராகு தசை ராகு மோசமான இடத்துல இருக்குது ஏழு குடையரோட சேர்ந்தாச்சு ஏ கேது எட்டு குடையரோட சேர்ந்தாச்சு நிறைய பரிகாரம் செஞ்சாச்சு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ப்பத்தை அடக்கக்கூடிய யாகம் சர்ப்பதோஷத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராகம் அசாவேரி ராகம் அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் இன்றைக்கி அடித்தாலே இன்றைக்கி எல்லா ராகங்களும் இன்றைக்கி வருது இந்த அசாவெரி ராகம் வந்து டென்ஷனை குறைக்கும் சர்ப்ப தோஷத்தை போக்கும் இந்த ராகம் கேட்பதும் இந்த நாதம் மங்கள ஓசையோடு கேட்பதும் திருமண காலகட்டங்களில் இந்த அசாவரி ராகத்தை இசையை பயன்படுத்துவதும் கலத்திர தோஷத்தை போக்குகிறது சர்ப்பம்னாலே மாயா ராகுனாலே நிழல் சாயா கிரகம் ஸோ இந்த ராகு மூலமாக கேது மூலமாக வரக்கூடிய தோஷங்களை போக்க வல்லது அசாவேரி ராகம் இதை பயன்படுத்தி பாருங்க வெற்றி நிச்சயம் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்